தொடர்ந்து ஏழு மணி செய்திகளில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நெல்லை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, தென்காசி, புதுக்கோட்டை, விருதுநகர், நீலகிரி ஆகிய ஏழு மாவட்டங்களில் இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை. தொடர் மழையால் தேனி மாவட்டத்தில் பள்ளிகள் கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவிப்பு. சென்னை, செங்கல்பட்டு மாவட்டங்களில் இன்று பள்ளிகள் கல்லூரிகள் செயல்படும். திருவள்ளூர், காஞ்சிபுரத்திலும் பள்ளிகள் கல்லூரிகள் செயல்படும் என அறிவிப்பு. சென்னையின் பல்வேறு இடங்களில் மீண்டும் கனமழை பெய்கிறது. இரவில் சற்று ஓய்வெடுத்த நிலையில் மழை கொட்டுகிறது. கோவை, தேனி, சிவகங்கை மாவட்டங்களில் நேற்றிரவு பரவலாக கனமழை. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் பெய்த மழையால் பல இடங்களில் மின் தடை. தமிழகத்தில் அதிகபட்சமாக புதுக்கோட்டை மாவட்டம் பம்பனில் 13 சென்டிமீட்டர் மழை பதிவு. ராமநாதபுரம், தொண்டியில் தலா 8 சென்டிமீட்டர் மழை பதிவானது. நீலகிரி, கோவை உட்பட 13 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் மிதமான மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. வைகை அணையிலிருந்து பூர்வீக பாசன பகுதிகளுக்கு இன்று முதல் தண்ணீர் திறப்பு. தேனி, மதுரை உள்ளிட்ட 5 மாவட்ட கரையோர பகுதி மக்களுக்கு எச்சரிக்கை. நெல்லை மாநகராட்சி கவுன்சிலர்கள் பவுல்ராஜ், ரவீந்தர், மன்சூர் உள்ளிட்டோர் திமுகவிலிருந்து தற்காலிகமாக நீக்கம். மேயருக்கு எதிராக போராட்டம் நடத்திய நிலையில் பொதுச் செயலாளர் துரைமுருகன் நடவடிக்கை. த்ரிஷா குறித்து கீழ்த்தரமாக பேசிய புகாரில் நடிகர் மன்சூர் அலிகானுக்கு காவல்துறை சம்மன். 1000 விளக்கு காவல் நிலையத்தில் இன்று நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க ஆணை. சேரிமொழி என்ற வார்த்தையுடன் விமர்சித்த நடிகை குஷ்புவிற்கு சமூக வலைதளங்களில் கண்டனம். பிரெஞ்சு மொழியில் அன்பு என்றும் அர்த்தம் இருப்பதாக விளக்கம் அளித்த நிலையில் ட்ரால் செய்யும் நெட்டிசன்கள். பொது இடத்தில் ஆபாசமாக பேசினால், பாடல்கள் பாடினால் 3 மாதம் சிறை தண்டனை. சென்னை காவல்துறை எச்சரிக்கை. திரு கார்த்திகை தீபத்திருவிழாவின் 6ம் நாள் விழாவை ஒட்டி வெள்ளிரத ஊர்வலம். அம்மனுடன் ரத வீதிகளில் உலா வந்த அண்ணாமலையரை தரிசித்த பக்தர்கள். திருவண்ணாமலையில் தீபத் திருவிழாவை நேரில் காண 1100 அனுமதி சீட்டுகள். நாளை காலை 10 மணிக்கு வெளியிடப்படும் நிலையில் முதலில் வருவோருக்கு முன்னுரிமை என அறிவிப்பு. சென்னை திருவொற்றியூர் உணவகத்தில் வாங்கிய உணவு பார்சலில் புழு இருந்ததாக புகார். விளக்கம் கேட்டதால் உணவக உரிமையாளர் மிரட்டியதாக வாடிக்கையாளர் குற்றச்சாட்டு. திருச்சி பிரணவ் ஜுவல்லர்ஸுக்கு சொந்தமான இடங்களில் நடந்த சோதனையில் 11 கிலோ 600 கிராம் தங்க நகைகள் பறிமுதல். கணக்கில் வராத 24 லட்சம் ரூபாய் ரொக்கமும் சிக்கியதாக அமலாக்கத்துறை விளக்கம். கோவையில் மாட்டுக்கறி சாப்பிடுகிறாயா என கேட்டு மாணவியை அரசு பள்ளி ஆசிரியை அவமதித்ததாக புகார். இரு தரப்பினரிடமும் 7 மணி நேரம் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் விசாரணை.
உத்தராகண்டில் சுரங்கத்தில் சிக்கிய 41 தொழிலாளர்களை மீட்கும் பணி இறுதி கட்டத்தை எட்டியது. காலை 8 மணி அளவில் அனைவரும் மீட்கப்படுவார்கள் என தகவல். ராகுல் என்ற ராக்கெட்டை வெற்றிகரமாக ஏவ வேண்டும் என சோனியா முயற்சிப்பதாக அமித்ஷா விமர்சனம். 20 முறை ஏவியும் தோல்வியே மிஞ்சியதாக ராஜஸ்தான் பரப்புரையில் பேச்சு. ராஜஸ்தான் தேர்தல் பரப்புரையில் பிரதமர் மோடி அமித்ஷாவை திருடர்களுடன் ஒப்பிட்டு ராகுல் பேச்சு. மக்கள் பணத்தை திருடும் பிக் பாக்கெட் காரர்கள் என்றும் காட்டமான விமர்சனம். ஜம்மு காஷ்மீரின் ரஜௌரி பகுதியில் தீவிரவாதிகளுடன் துப்பாக்கிச் சண்டை. ராணுவ அதிகாரிகள் உட்பட 4 பேர் வீரமரணம். இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போர் அண்டை நாடுகளுக்கு பரவிவிடக்கூடாது. G20 உறுப்பு நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்ற காணொலி மாநாட்டில் பிரதமர் மோடி பேச்சு. அமெரிக்க கனடா எல்லையில் உள்ள சோதனை சாவடியில் வாகனம் வெடித்து விபத்து. பயங்கரவாத தாக்குதலா என்ற கோணத்தில் FBI விசாரணை. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 5 போட்டிகள் கொண்ட T20 கிரிக்கெட் தொடர் இன்று தொடக்கம். உலகக்கோப்பை ஃபைனலில் ஏற்பட்ட தோல்விக்கு சூரியகுமார் தலைமையிலான இளம் படை பதிலடி கொடுக்குமா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. சென்னையில் முதல் யூ வடிவ மேம்பாலத்தை இன்று திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். OMR இந்திரா நகர் சந்திப்பில் போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு. தேமுதிக தலைவர் விஜயகாந்த் நலமுடன் இருப்பதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். அமைச்சர் செந்தில் பாலாஜியின் உடலில் பல பிரச்சனைகள் இருப்பதாக விளக்கம். எட்டு மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் தொடர்ந்து பெய்து வரக்கூடிய மழையின் காரணமாக 8 மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் வேல்முருகன். வேல்முருகன், எந்தெந்த மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டிருக்கு, எந்தெந்த மாவட்டத்தில் கல்லூரிக்கு விடுமுறை விடப்பட்டிருக்கு, அதே போன்று தமிழகத்தை பொறுத்த அளவில் மழை அளவு அப்படிங்கிறது எப்படி இருக்கு வேல்முருகன்? ஸ்ரீராம், தொடர்ச்சியாக தற்போது 8 மாவட்டங்கள்ல தற்போது பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டு மாவட்ட ஆட்சியர்கள் உத்தரவுகளை கொடுத்திருக்கிறாங்க. நேற்று இரவுல இருந்து பல்வேறு மாவட்டங்கள்ல கனமழை வந்து பெய்து வருகிறது. இதன் காரணமாக பள்ளி மற்றும் கல்லூரிகள் விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நெல்லை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, புதுக்கோட்டை, தென்காசி, விருதுநகர், நீலகிரி மாவட்டங்கள்ல பள்ளிகளுக்கு இன்று ஒரு நாள் விடுமுறை என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தேனி மாவட்டத்தை பொறுத்தளவிற்கு பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே வேளையில சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல தற்போது பள்ளிகள் வழக்கம் போல செயல்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது கொடுத்திருக்கக்கூடிய அண்மை தகவலின் அடிப்படையில வானிலை ஆய்வு மையம் வரக்கூடிய அடுத்த 3 மணி நேரத்திற்கு திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், அதே போல திருச்சிராப்பள்ளி, ராமநாதபுரம், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, கோயம்புத்தூர், விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த 3 மணி நேரத்திற்கு இதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ராணிப்பேட்டை, வெள்ளூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், அரியலூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, சிவகங்கை, சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு உள்ளிட்ட திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல தற்பொழுது மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும், அடுத்த 3 மணி நேரத்திற்கு தமிழகத்தினுடைய 30 மேற்பட்ட மாவட்டங்கள்ல கனமழை முதல் மிதமான மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்கள்ல 8 மேற்பட்ட மாவட்டங்கள்ல பள்ளி மற்றும் கல்லூரிகள் விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து மழையை பொறுத்து அடுத்தடுத்த அறிவிப்புகள் என்பது வெளியாகும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஸ்ரீராம், கண்டிப்பா வேல்முருகன், தற்போது வரை 8 மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை விடப்பட்டிருக்கிறது. அது எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கறத மீண்டும் ஒரு முறை குறிப்பிடுங்க. மேலும் ஏதாவது மாவட்டங்கள் இதில் இணையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா?
தொடர்ச்சியாக தற்பொழுது நெல்லை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, புதுக்கோட்டை, தென்காசி, விருதுநகர், நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்கள்ல பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தேனி மாவட்டத்துல பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை வந்து அளிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக தற்பொழுது நேரம் என்பது 7:08 ஆகியிருக்கிறது. எனவே இந்த நேரத்தை பொறுத்தளவுக்கு இதற்கு அடுத்தான அறிவிப்பு அப்படிங்கிறது மழையினுடைய பாதிப்பை பொறுத்து பெரும்பாலான மாவட்டங்கள்ல தற்போது மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி வேல்முருகன். தொடர்ந்து